நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற முறை பிரீமியம் வீடியோல போட்ட காவல்துறை உயர் அதிகாரியின் ஜாதக விளக்கத்திற்கு நிறைய கமெண்ட்கள் வந்திருக்கின்றன. எத்தனை பேர் என்னை முழுமையாக படிக்கிறீர்கள் அப்படிங்கிறதுல வந்து சில தடுமாற்றங்களை கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்திலே சில நேரத்தில் நான் எழுதியிருக்கிறேன். என்ன எழுதியிருக்கிறேன்னா, ஜெயலலிதா பிறந்த நேரத்தில் அவர் மட்டும்தான் பிறந்தாரா? அன்றைக்கு உலகம் முழுக்க ஒரு 20,000 குழந்தைகள் ஜெயலலிதா பிறந்த நேரத்தில் பிறந்திருக்கலாம். அன்றைக்கு அந்த ஒளி மைய புள்ளி, ஒளியாத்தான ஜோதிடத்தை சொல்லுகிறேன், மகம் ஜகத்தை ஆளும் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு மகம் நட்சத்திரம் பௌர்ணமியாக மாசி மகம் ஜகத்தை ஆளும்னு அர்த்தம். அந்த மகம் நட்சத்திரத்தின் அடையாளம் சிம்மாசனமாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனி பண்புகள் இருப்பதை போல அந்த சிம்மம் எவர் ஒருவருக்கு வலுவாக இருக்கிறதோ அவர் இயல்பாகவே அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். ஜோதிடத்தை ஒளி தத்துவமா புரிஞ்சுக்கங்க. சந்திரனின் ஒளி ஒன்று போல அப்படியே விழுவதில்லை. அந்த ஒளிக்கென்று ஒரு மைய புள்ளி இருக்கிறது. நேராக தெரிகின்ற ஒளி சுத்தமா இருக்கும். இந்த அமைப்புல ஜெயலலிதா பிறந்த அன்று அவர் மட்டும்தானே அரசியானார். வானவியல் முன்னேறிய அளவிற்கு ஜோதிடவியல் முன்னேறவில்லை. தனித்தனி இடங்களில கிரகங்களுடைய ஒளி கலப்பு வேறு வேறு அமைப்பில் நடக்கிறது. காவல்துறை அதிகாரியோட ஜாதகத்துல நீங்க சொன்னீங்க, அவர் காவல்துறை அதிகாரியாக இருக்கிறார். சிம்மம் சிம்மாதிபதி வலுவாக இருக்கிறது. அதே நேரத்தில் பிறந்தவர்கள், அதே போன்று பிறந்தவர்கள் அவ்வளவு பேரும் காவல்துறை அதிகாரியாகத்தான் இருக்கிறார்களா அப்படின்னா இல்லையே. இப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுவீங்களா? ரெண்டு ஜாதகத்தையும் ஒன்னா கொடுத்தீங்கன்னா இதுல எது காவல்துறை உயர் அதிகாரி ஜாதகம்னு உங்களால சொல்ல முடியுமா? லக்னம் லக்னாதிபதி எந்தவித நிலையிலும் பாவத்துவம் அடையாமல், ஜோதிடம் என்பது நான் சொன்னதை போல ஒரு அடியை கூட பிரித்து பார்க்க வேண்டிய, ஒரு நிலையை கூட மிக துல்லியமாக கணித்து பார்க்க வேண்டிய ஒரு மாபெரும் கலை. லக்னாதிபதி லக்னம் ராசி எந்த அமைப்புகள் இருக்கு? சுபத்துவ அமைப்புகள் டக்குன்னு கீழே இறங்குவே தசாபக்தி அமைப்புகளுக்கு. அத்தனை சுப அமைப்புகளும் பொருந்தி வருகின்ற அதே அமைப்புல யோக தசைகள் ரொம்ப முக்கியம். அரசு வேலை கிடைத்தால் என்ன கிடைக்கிறது? அதிகாரம் கிடைக்கிறது, ஒரு நீடித்த ஒரு வருமானம் கிடைக்கிறது. அதை அனுபவிப்பதற்கு கொடுப்பதற்கு தசாபக்தியில் இருக்கணும்ல. இதை விட எளிமையாக நான் சொல்லணும்னா நீங்க என்ன மேல வரணும். நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன உங்க நாலேஜ் இன்னும் புரியிற தன்மைக்கு வரணும். நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகின்ற அத்தனை விதிகளும் பொருந்தி வருகின்ற நிலையில் பிறப்பவர். சில அவயோக தசைகள் சொல்றேன் இல்லையா, 8 அதிபதி யாராக இருந்தாலும் எத்தனை யோகனாக இருந்தாலும் அவயோக தசைகள் வரும் பொழுது கண்டிப்பாக லக்னத்தின் தராதரத்திற்கேற்ப அவஸ்தைப்படுவார்கள். இளைஞர் அவர்கள் கூட சனியின் அட்டமாதிபதி திசையில 9.5 வருஷங்கள் ஆட்சிக்கே வர முடியாமல் போய்விட்டது.